அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, போக்குவரத்து கழகம் என்பதே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு தமிழகம் இன்றைக்கு ஒரு ஏற்ற பாதையில் இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையாக அமைந்ததாகும். இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் ஒரு சமச்சீரான வளர்ச்சியை கிராமங்களும் நகரங்களும் பெறுகின்ற அளவிற்கு வந்ததென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் கிராமங்களுக்கும் அந்த பேருந்துகளை கொண்டு சென்றதுதான். அந்த போக்குவரத்து கழகங்கள் கடந்த ஆட்சி காலங்களில் நசுங்கி போயிருந்த சூழலை மாற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு மிக சிறப்பான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பான திட்டங்கள் இது என்று மக்களிடத்தில் கேட்கின்ற பொழுது அதில் முதல் திட்டமாக மகளிருக்கு இலவச பயணம் அளிக்கின்ற திட்டம்தான் என்று மக்களே மனம் வந்து சொல்லுகின்ற மிக சிறப்பான திட்டமாக இருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இவ்வளவு சிறப்பான முறையில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. தமிழகத்தில் மாத்திரம்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செயல்படுத்தப்படுகிறது என்று போற்றப்படுகின்ற அந்த திட்டமும் சிறப்பான முறையில் செயல்படுவதற்கு வாய்ப்பாக மிகப்பெரிய அளவிலே நிதியை வழங்கி அந்த போக்குவரத்து துறை மீண்டும் ஒரு சிறப்பான முறையில் செயல்படுவதற்கான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். புதிய பேருந்துகளை 1000 பேருந்துகள் வாங்குவதற்கும் அதேபோல பழைய பேருந்துகளில் அடித்தளச் சட்டம் சிறப்பான முறையில் இருக்கின்ற பேருந்துகளில் கூடு கட்டுவதற்கு 1000 பேருந்துகளுக்கு நிதி ஒதுக்கியும் இதை போக்குவரத்து கழகங்களுடைய செயல்பாடுகளை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதேபோல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் இயங்குகின்ற இந்த போக்குவரத்து கழகத்திற்கு ஜெர்மன் நிதியுதவியுடன் 2213 டீசல் பேருந்துகளும் 500 மின்சார பேருந்துகளும் வர இருக்கின்ற சூழலில் இந்த போக்குவரத்து கழகம் நம்முடைய தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேவையை ஆற்றும். இன்னும் மிச்சம் இது இருக்கின்ற பேருந்துகளை பார்க்காத கிராமங்களுக்கும் அந்த பேருந்து வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அந்த கனவு நிச்சயம் நிறைவேறும். அதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த போக்குவரத்து கழகங்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.